கேரளாவில் இன்று முதல் அரசு பேருந்து சேவை தொடங்கியுள்ள நிலையில் தமிழக எல்லையான களியக்காவளியில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சஜய்குமார் இணைகிறார். சஜய்குமார், விவரங்கள். பத்மபிரியா, கொரோனாவின் இரண்டாம் அலை வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்தியாவிலேயே அதிக அளவு பாதிக்கப்படக்கூடிய மாநிலமாக இருந்த கேரளா மாநிலம் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ட்ரிபிள் லாக்டவுன் போன்ற கடும் ஊரடங்கு விதிக்கப்பட்டு படிப்படியாக தற்போது ஒரு கொரோனா தொற்றானது குறைந்து வரும் நிலையில் அதே போல வந்து மரணமும் கூட குறைந்து வரும் நிலையில் மாவட்டத்தில் கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வந்து இன்று முதல் அந்த மாநில அரசானது தற்போது தொலைதூர பேரு அரசு பேருந்து இயக்கப்படப்பட்டு வருகிறது. கோட்டயம், திருவனந்தபுரம் கொல்லம் போன்ற மாவட்டங்களில் இருந்து எர்ணாகுளம் அது போல பாலக்காடு போன்ற மருத்துவ சேவைக்காக செல்லும் மக்களுக்கு வசதியாக வந்து ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு மூலமாக தற்போது பயணிகளை அத்தியாவசிய சேவைக்கு கொண்டு செல்ல இந்த பேருந்து சேவையான தற்போது இயக்கப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக வந்து தனிமனித இடைவெளி பின்பற்றி பேருந்து அமர்ந்து மட்டுமே பயணிக்க முடியும். இது போன்ற கட்டுப்பாடுகளுடன் பேருந்து சேவையானது நடைபெற்று வருகிறது. தற்போது தமிழக கேரள எல்லையான கலைக்காவளை கோயிலிருந்து பாறசாலை அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து மூன்று பேருந்தானது திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை போன்ற மருத்துவ சேவைகளுக்கு செல்லும் வசதியாக தற்போது இந்த எல்லை கோயிலிருந்து மூன்று பேருந்துகளும் மாவட்டம் முழுவதுமாக 17 பேருந்துகளும் கேரளா மாநிலம் முழுவதுமாக 17 பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகின்றன. நன்றி சஜய்குமார், தகவல்களை பகிர்ந்தமைக்கு. ஊரடங்கால் வாகனங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லாத முதுமலை புலிகள் காப்பகம் இப்போது எப்படி இருக்கிறது என தொகுப்பில் பார்க்கலாம். யானைகள் சுதந்திரமாக உலா வருகின்றன. புலிகள் ராஜாவை போல கம்பீரமாக நடை போடுகின்றன. காட்டெருமைகளும் மான்களும் எந்த தொந்தரவுகளும் இன்றி மேய்கின்றன. ஓடி ஒளிய அவசியமின்றி செந்நாய்கள் கூட்டம் சுற்றித் திரிகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில்தான் இந்த காட்சிகள். காப்பகம் என பெயர் சூட்டி நாம் அழைத்தாலும் சுற்றுலா என்ற பெயரில் தினமும் நூற்றுக்கணக்கானோர் வாகனங்களில் இறைச்சலுடனும் புகையுடனும் குவிந்து வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாட முடியாத நிலைக்கு தள்ளிவிடுவதுதான் வாடிக்கை. ஆனால் கொரோனா கால ஊரடங்கில் வனப்பகுதியில் இந்த நிலை தலைகீழாய் மாறியிருக்கிறது. பொல்யூஷன் கம்மியானதுனால என்ன இருக்குனாக்கா, இன்னைக்கு வந்து கிளைமேட் வந்து பழைய மாதிரி அந்தந்த டைம்ல மழை பெய்யுற சமயத்தில் இந்த தடவை வந்து மழை வந்து ரொம்ப கம்மியாக எதிர்பார்த்தோம். ஆனால் நல்லபடியாக மழை பெஞ்சு இன்னைக்கு முதுமலை காடுகள்லாம் வந்து நல்ல பசுமையாக வந்து இருக்கு. இந்த பசுமையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஃப்ரீ மூவ்மெண்ட்டு ரெகுலர் சைட்டிங் இந்த மாதிரி வந்து இருக்கிறத பார்க்கும்போது எங்களை மாதிரி ஆர்வலர்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வழக்கமாக புலிகள் காப்பகமே வாகன சவாரி மற்றும் யானை சவாரி மூலம் சுற்றுலா பயணிகளை வனப்பகுதிக்குள் அழைத்துச் செல்லும். அதில் மானையும் மயிலையுமே நீங்கள் சாதாரணமாக பார்க்க முடியும். அதிர்ஷ்டம் இருந்தால் யானையை பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால்தான் புலியின் தரிசனமே கிடைக்கும். தற்போது எந்த சவாரியும் இன்றி புலிகள் காப்பகமே வெறிச்சோடி கிடக்கிறது. வனத்துறை வாகனத்துல நீங்க வந்து ஃபாரஸ்ட்குள்ள போனாலும் அத்தி பூ பூத்தால போல தான் நம்ம புலியெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் இப்போ இந்த ஊரடங்கு நல்ல ஊரடங்கும் வாகன போக்குவரத்தும் கம்மியாக இருக்கிறனாலையும் மழை பெஞ்சு நல்லா சுற்றது வனம் செழிப்பாக இருக்கிறனாலையும் இப்போ புலியெல்லாம் கூட நம்ம ஈஸியாக பார்க்க முடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏப்ரல் மேயில் வழக்கமாக காணப்படும் வறண்ட நிலை தொடர் மழையால் மாறியிருக்கிறது. எங்கும் பசுமை, பூச்சிகளின் ரீங்காரம், மனித வாடை இல்லாத சுற்றுச்சூழல் என ரம்யமான சூழல் இருப்பதால் யானை, கரடி, மான், சிறுத்தை, புலி, காட்டெருமை உள்ளிட்ட அனைத்து விலங்குகளும் வனத்தில் சுதந்திரமாக நடமாடுகின்றன. ஊரடங்கால் மக்கள் வீடுகளுக்குள் முடங்கிக் கொண்ட நிலையில் காட்டில் அடங்கியிருந்த இந்த விலங்குகள் விடுதலை கிடைத்ததைப் போல உணர்வதுதான் நிஜம். நியூஸ் 18 செய்திகளுக்காக உதகமண்டலத்திலிருந்து ஜார்ஜ் வில்லியம்ஸ். பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த புகாரில் சென்னை சேத்துப்பட்டு மகரிஷி வித்யாமந்திர் பள்ளி ஆசிரியர் ஆனந்தனை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தார்கள். சேத்துப்பட்டில் உள்ள மகரிஷி வித்யாமந்திர் பள்ளி வணிகவியல் ஆசிரியர் ஆனந்தன் தன்னிடம் பயின்ற மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சமூக வலைதளங்களில் புகார் எழுந்தது.
அதன் அடிப்படையில் ஆசிரியர் ஆனந்தன் பள்ளி நிர்வாகத்தால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் குறித்து மாவட்ட குழந்தைகள் நல ஆணையம் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் காவல்துறையினருக்கு எழுத்துப்பூர்வமாக புகார்கள் பெறப்படாததால் ஆசிரியர் ஆனந்தன் மீதான குற்றச்சாட்டு அடுத்த கட்ட நகர்வின்றி இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஆனந்தனால் பாதிக்கப்பட்ட முன்னாள் மாணவி ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவரை போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்தனர். ஆசிரியர் ஆனந்தன் மீது பாலியல் புகார் அளித்த மாணவியிடம் பள்ளி சார்பில் அமைக்கப்பட்ட விசாரணை குழு விசாரித்த விதம் பாதிக்கப்பட்ட மாணவியை குற்றம் சாட்டுவதாகவே இருந்ததாக முன்னாள் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் மாணவியின் பெற்றோரையும் பள்ளி நிர்வாகம் கடிந்து கொண்டதாகவும் புகார் அளித்த மாணவியின் அடையாளம் வெளியே தெரியாமல் இருக்க பள்ளி தரப்பில் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதனிடையே சென்னை எம்ஆர்சி நகரில் உள்ள செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளியின் ஆசிரியர் மீது பாலியல் புகார் எழுந்த நிலையில் பள்ளியின் 5 நிர்வாகிகள் தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் ஆஜராகினர். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவிகள் 900 மேற்பட்டோர் கையெழுத்திட்டு தமிழ்நாடு குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் பள்ளி நிர்வாகிகள் 5 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. பத்மசேஷாத்ரி பள்ளி ஆசிரியர் ராஜகோபாலன் மீதான பாலியல் புகார் தொடர்பான வழக்கில் இந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் மாவட்ட குழந்தைகள் நல ஆணையத்தில் ஆஜராகினர். ஆசிரியர் ராஜகோபாலன் மீது பாலியல் புகார் வந்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் இது தொடர்பாக போலீஸ் குழந்தைகள் நல ஆணையம் உள்ளிட்ட யாருக்கும் கூறவில்லை என்றும் இந்த பள்ளி மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளரிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்.